ஈரோட்டில் தாறுமாறாக ஓடிய கார் மோதியதில் 10 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை சினிமா பாணியில் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். ஈரோடு அரசு மருத்துவமனை மேம்பாலம் வழியாக ஈவியன் ரோட் செல்வதற்காக வேகமாக வந்த கால் டாக்ஸி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தப்பட்டிருந்தது. இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து அது மோதியது. பொதுமக்கள் வருவதை கண்டதும் காரை ஓட்டி வந்தவர் தப்பியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தப்பி சென்ற ரயில்வே டீசல் ஷெட் அருகில் மடக்கி பிடித்தனர். இதையடுத்து காரை ஓட்டி வந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஈரோடு ரங்கம்பாளையம் ரயில் நகரை சேர்ந்த தீபகுமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.